மையம் கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவரும் முதுநிலை மருத்துவருமான மாணவி படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து புதுக்கோட்டை முழுவதிலும் மருத்துவர்கள் மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகார் மருத்துவமனையில் பணியாற்றிய பயிற்சி மருத்துவரும் முதுநிலை மருத்துவர் மாணவி படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து நாடு முழுவதும் மருத்துவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சங்கம் புதுக்கோட்டை கிளை சார்பில் புறநோயாளிகள் பிரிவு வளாகம் முன்பு அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மற்றும் இந்திய மருத்துவ சங்கம் புதுக்கோட்டை கிளை மருத்துவர்கள் இணைந்து ஒரு மணி நேரம் புறநோயாளிகள் பிரிவு சிகிச்சைகளை புறக்கணிப்பு செய்து 100க்கும் மேற்பட்ட மருத்துவ மாணவர்கள் மற்றும் மருத்துவர்கள் படுகொலை செய்யப்பட்ட மருத்துவ மாணவிக்கு நீதி கிடைக்க வலியுறுத்தி கருப்பு அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய மருத்துவ மாணவர்கள் இரத்த கரையுடன் இருப்பதை போன்ற மருத்துவ கோட் அணிந்தும் மருத்துவர் கோட்டை கையில் ஏந்தி படுகொலை செய்யப்பட்ட மருத்துவ மாணவிக்கு நீதி வேண்டும், தாமதிக்கப்படும் நீதி, மறுக்கப்படும் நீதி, மூச்சை காக்கும் மருத்துவரின் மூச்சை அடக்குவது ஏன் என்று கேள்விகளுடன் பதாகைகளை கையில் ஏந்தியும் மருத்துவர்களுக்கு பணி பாதுகாப்பு அளிக்கும் வகையில் தேசிய மருத்துவ பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போராட்டத்தினால் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பல்வேறு பகுதிகளில் இருந்து சிகிச்சை மேற்கொள்ள புறநோயாளிகளாக வந்த பொதுமக்கள் பாதிப்படைந்தனர். இதேபோல் தனியார் மருத்துவமனைகளில் 24 மணி நேரம் புறநோயாளிகள் பிரிவை புறக்கணித்து போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் இந்திய மருத்துவ சங்கம் புதுக்கோட்டை கிளை தலைவர் டாக்டர் முகமது சுல்தான், செயலாளர் டாக்டர் ராஜா, பொருளாளர் டாக்டர் கோபாலகிருஷ்ணன், தனியார் மருத்துவமனைகள் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் சலீம் மற்றும் தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் சங்கம் புதுக்கோட்டை கிளை, புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மற்றும் இந்திய மருத்துவ சங்கம் புதுக்கோட்டை கிளை மருத்துவர்கள் கலந்து கொண்டனர். பெண் மருத்துவர் கொலைக்கு நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். பணி பாதுகாப்பு